பெருமாள் கோயில் இருக்குதாமா, அது ஒரு வீதி, சிவன் கோயில் ஒரு வீதியாமா, எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்காதுங்க. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருமயம் கோட்டைக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம போகலாம் சரிங்களா? இந்த மாதிரி தன்னந்தனியாக கால் போருங்க, காலை தன்னந்தனியாக பிடிச்சிக்கலாங்க. இவர் வந்து மீசையை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவர் வந்துட்டு அவரோட ஆயுதத்தை வச்சு மிரட்டுற மாதிரி. மக்கள் இந்த இடத்துலேருந்து இதோ பாருங்க, இந்த தூணு, இந்த நந்தி, உள்ளிருக்கூடிய சிவபெருமான் எல்லாமே குடஞ்சி செஞ்சது, பாறையை குடஞ்சி இதெல்லாம் செஞ்சது. இது எதுவுமே வெளியிருந்து கல் கொண்டு வரலையாம். தம்பி எப்படி வந்துருக்கான் பாருங்களே. தம்பி சுடு, தம்பி சிடு. மேலே கோட்டை, கீழே வந்துட்டு அந்த குடைவரை கோயில், அதுக்கு படிக்கட்டு, செமையா இருக்குல்ல? வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் மலேசியாலேருந்து வரோம், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோட்டை எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. மேலே ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, போகணுன்னு ரொம்ப நல்லா இருக்கு, வியூ வெரி நைஸ். ஸோ அந்த வியூக்காக கண்டிப்பாக மேலே ஏறி போகணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்தம்பலைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. எங்கப்பா கோட்டைன்னு கேட்குறீங்களா? இந்த கோட்டை அந்த பக்கம் தான் இருக்குது, இந்த மரமெல்லாம் மறைச்சிக்கிச்சுங்க. இங்கே ஒரு கருப்பனார் கோயில் இருந்ததுங்களா, இங்கே வந்து உட்காந்து ஒரு வீடியோ இன்றைக்கி சாயந்தரம் போட வேண்டிய வீடியோ எடிட் பண்ணிட்டேன். வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. அப்புறம் கணக்காக இந்த தோட்டத்துக்காரர் வந்தாப்புலீங்க, நடந்து வந்தாப்புல நம்ம தலைவர். தலைவரே, நம்ம பேருங்க? கருப்பன். கருப்பன், ஆஹா, சரி 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 சரிங்க. காலங்காத்தால போய் ஒரு கடையில் போயிட்டுங்க, போண்டா வடை சுடுறதுக்கு வந்து பலகாரம் சுடுறதுக்கு வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டு வந்துருக்குறாப்லிங்க. வந்துட்டு அப்புறம் எந்த ஊர் பையன் என்னன்னு கேட்டாப்ல, இந்த மாதிரி ஈரோடுங்க ஐயா, இந்த மாதிரி கேட்டேன், காட்சி கேட்டேன், குளுக்கேஜி போட. அப்புறம் மேன் சண்டை ஓடிட்டு கொடுக்கல, வந்துட்டேன். கொடுக்கலையா? குளுக்கோஸ் போடுறக்கா? குளுக்கேஜி போடுறக்கு ஒரு குளுக்கோஸ் போடுறா, காசு கொடுங்க கேட்டேன். ஒரு 5 வருஷமா செய்கிறேன், 5 வருஷமா செய்கிறேன். அப்புறம் மயன் சண்டை ஓட்ட உடனே நான் வெக்கப்பட்டு வந்துட்டு சாப்பிட மாட்டேன். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. மக்கள் கிளம்பலாங்க. இங்கே அம்மா சாரி, இங்கே தான் வந்து உட்காந்து இந்த கல் இருக்குதுல்லங்க, அங்கே பேக் இருக்குது பாருங்கள், அந்த கல் மேலே தான் உட்காந்து எடிட் பண்ண வீடியோ எடிட் பண்ணேன். இங்கெல்லாம் என்ன யாரும் எதுவுமே கேட்கல, அவங்க வாட்டுக்கு ரோட்டில் போனாங்க வந்தாங்க, ஆனால் புதுசாக பார்த்தாங்க, ஏதோ பையன் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, ஆனால் வேறு யாருமே எதுவுமே கேட்கல. கோயிலில் உட்காந்துருந்தோம்ல, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. தாமரவயல் திருமய கோட்டை அந்த பக்கங்க கோட்டையிலிருந்து லெஃப்ட் சைடு வழி வருங்க. ஓகே 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 அங்க ஐயா, அப்படியே நம்ம போய் திருமய கோட்டைக்கு போகிறேன். நான் ஐயா காசு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. மக்கள்ஸ், நம்ம வந்து அதிகமாக உதவி செய்கிறதையெல்லாம் வந்து வீடியோவில் காட்ட மாட்டோம். ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் ஆயா என்கிட்ட பேசுகிற அப்படின்னா என்னால் முடிஞ்சு ஏதோ ஒன்று செய்வாங்க, அதெல்லாம் வீடியோவில் பிஸாக காட்டுறது கிடையாது. அப்புறம் காமிச்சா ஹியூமானிட்டின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அவர் கேட்டார், அப்புறம் நான் வந்து அந்த வீடியோ காட்டல அப்படின்னா நான் வந்து கொடுத்தனா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மனசில் சந்தேகம் ஏற்பட்டுரு. இந்தாங்க ஐயா, என்னால் முடிந்தது. ஓகேங்களா? ஒரு 50 ரூபா. ஆ சரி ஓகேங்க ஐயா, வரட்டுங்களா? வர. ஆ பாய். இதுக்கு சாப்பிட்றாதீங்க. ஓகே ஓகே பாய். வேற லெவல் பண்ணுறாரு தலைவர். சரி ஓகே மக்கள், அவர் என்ன சாப்பிட்டாலும் ஓகே, இது சாப்பிட்டாலும் ஓகே, மாத்திரை வாங்கி போட்டாலும் ஓகே, ஒன்றும் தப்பில் விடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், என்னங்க போய் நம்மளை நம்பி இது பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கேட்டாங்க, அதனால் என்ன அதில் ஒன்று பிரச்சனை. மக்கள் நெக்ஸ்ட்டு போகிறேன், என்ன பல்லு வளர்க்கல, பல்லு வளர்க்கிட்டு அங்கே வந்து ஒரு இது வாங்க அப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபைனலி ரீச்சிடு திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டைக்கு பின்னாடி இருக்கிறோம், இங்கே ஒரு அழகிய கம்மாயிங்க, இங்கே தான் பல்ல விளக்கிட்டு குளிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவை கண்டினியூட்டியாக பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், இங்கிருந்து நம்ம காரைக்குடி போனோம், ஈரோட்டிலேருந்து திருச்சி வழியாக காரைக்குடி போய் அங்கே இருக்கக்கூடிய செட்டிநாடு அரண்மனையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வர வழியில் நேற்று நைட்டு வந்து ஒரு கம்மாயி குத்தகை கெடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுடைய இடத்துல தங்கி எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எப்படி சேல் பண்ணுறாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது திருமயம் வழியாக தானே வந்தாவணும், போகும்போது திருமயம் வழியாக தான் போனோம். நான் அதை காமிச்சிருப்பேன், ஆனால் வந்து பெருசாக கோட்டைக்குள்ளே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இதை வந்து தனி வீடியோவை போடுறேன்னு சொன்னல, அதுக்காக தான் இந்த வீடியோ.
அதனால் வந்து வரும்போது திருமயமலையாக தான் வந்தேன். அப்புறம் அங்கிட்டு போயிட்டு கருப்பன கோயிலில் உட்காந்து எடிட்டிங்லாம் முடிச்சுட்டுங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு மேலாச்சு, 9:30 இருக்குன்னு நினைக்கிறேன். பல்ல வலக்கிட்டு குளிச்சுட்டு திருமயம் ஹோட்டல், சரி திருமயம் ஹோட்டலுங்கிற மாதிரி இருக்கு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருமயம் கோட்டை எப்படி இருக்குது, உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பையனை வந்து திருச்சி நோக்கி போகுதுங்க. திருச்சியில் போயிட்டு நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதை அப்படி இப்படி பார்க்கலாம், எப்படி மைண்ட் செட் ஒத்து வருதுன்னு தெரியல, பார்க்கலாம் மக்கள்ஸ் வாங்க. செமையாக இருக்குதுங்க கோட்டை, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. நான் கூட சின்ன கோட்டைன்னு நினச்சேன். அங்கிருந்து காரைக்குடியிலேருந்து வரும்போது ஒரு வழியில் வந்தேன்னா பார்த்தா உள்ளே முனீஸ்வரன் கோயில் இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குது, நிறையா அங்கங்கே வந்து நிறைய மதில் சுவர், பயங்கரமாக இருந்துச்சு. அன்றைக்கி போகும்போது கூட நான் அதெல்லாம் பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் டோட்டலாக காட்டுறேன் பாருங்களா, செம்மையாக இருக்குதுங்க திருமலை கோட்டை. A few moments later. மக்கள்ஸ், அந்த இடத்துல வந்து குளிக்கலான்னு பார்த்தேன், அங்கே கூட கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த இடத்துல வந்து ரெகுலராக வந்து குளிக்கிறது துவைக்கிறது நல்லா நீட்டாக இருக்குதுங்க இந்த இடம். இந்த இடத்துல இறங்கி குளிக்கலாம். வலுக்குங்களா? வாங்க மக்கள் சப்போ உட்காந்து போயிடுவோம். இந்த நடுவில் வெள்ளையாக இருக்கிற அங்கே வைக்கணும். ஆ ஓகே ஓகே. முருட்டு நாளைக்கு தான் இங்கே கொண்டாந்து விட்டுருவோம். ஆ நைட்டில் நைட்டு இதில் ஒரு ஆள் கார் டிரைவர் இதில் கால் வச்சுக்கோ, இது மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படித்தான் இல்லுந்து அட்டி போட்டு நேத்து நேத்து முந்தாள் நாள் இப்படி தான் புத்த புத்தனே இதில் கால வச்சுட்டேன். எங்கேயோ கோயிலுக்கு வந்தவங்க குளிக்க வர மாதிரி இருந்தா சொல்றாங்க பாருங்க, நல்லா வந்து பயங்கரமா வலுக்குமாமா. அதனால திருமயம் கோட்டைக்கு வந்துட்டு இந்த கம்மாயில குளிக்கிற மாதிரி இருந்தால் பார்த்து குளிங்க, உண்மையிலும் பயங்கரமா வலுக்குது. வாங்க தலை முழுகிடலாம். அப்படியே போலாம் மக்கள், கோட்டைக்கு போலாம். அண்ணன் கோட்டையை காமிக்க சொல்றாரு, உங்களுக்கு பக்கத்துல ஜம்முன்னு வேற லெவல் எடுத்து காட்டுறேன். மொதல் முறையா கிட்டத்தட்ட வருஷம் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த மாதிரி குளத்துல எனக்கு தெரிஞ்சு குளிச்சதே இல்லை. நம்ம எங்க ஏரியாவில் கிணத்துல குளிச்சிருக்கிறோம், வாய்க்கால் குளிச்சிருக்கிறோம், ஆத்துல குளிச்சிருக்கிறோம். கம்மாயில் எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்மாயில் குளிச்சதே இல்லைங்க, ஏன்னா நம்ம ஏரியாவில் கம்மாயே கிடையாது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் டைம் கம்மாயில் குளிக்கிறேன். வேற நாள் இருக்குதுங்க. ஏன்னா அந்த கோட்டை வரிசை எவ்வளோ இருக்கு, இந்த கோட்டைக்கு வரிசை எவ்வளோ இருக்கு? 16 நூற்றாண்டு. 16 நூற்றாண்டா? ஒரு 400-420 ஆண்டுக்கு 300 தாண்டி 420 ஆண்டு இருக்குமா? ஓ சரி சரி மக்கள், 16 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டையம்மா. யார் நாள் கட்டினது தெரியல, உள்ள இருக்க கோயில்லாம் பல்லவர்கள் காலம், சிவன் கோயில் பெருமாள் கோயில் கோட்டைக்கு. ஆமா குடைவரை கோயில் ஒன்று இருந்தது, குகை கோயில் இருக்கிற மாதிரி. ஓ தெரு எல்லாமே போலாமா? காலப்போக்கில் சிதலம் அடைஞ்சு எல்லாம் உடஞ்சிருச்சுங்களா? சரி ஓகே மக்கள், நம்ம நேரம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கோட்டையை இந்த பக்கம் போறோம். இந்த மதில் சுவர் பாத்தீங்க, இந்த பக்கம் போய் பெருமாள் கோயில் சிவன் கோயில் பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்னா பாத்துட்டு கோட்டைக்கு மேலையும் போகிறோம், எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். வாங்க மக்கள்ஸ் போகலாம் வாங்க. 12 மணி கோயில் சாத்திடுவாங்க, அதுக்கு முன்னாடி போனால் தான் உண்டு. மணி இப்போ 10:40 ஆச்சு. சாப்பாடு கூட நம்ம அப்புறமேல் சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு சிவன் கோயில் பெருமாள் கோயில் பார்த்துட்டு போனால் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்புறம் மழை ஏறுறது வேணா மேலே டிக்கெட் வாங்கிட்டு எப்போ வேணா ஏறிக்கலாம். இந்த கோயில் பார்க்குறது மட்டும் 12 மணிக்குள்ளே பார்த்துருவோம். சரி வாங்க போகலாம் வாங்க மக்கள்ஸ். அதான் பாருங்க கோட்டைக்கு வழி போட்டிருக்கிறாங்களா, வாங்க போய் பாட்டு போயிடலாம். இன்றைக்கி பாருங்களேன் சண்டே அப்படிங்கிறனால வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க போல். அந்த பக்கம் போனோம் அப்படின்னா மேலே கோட்டைக்கு மேலே போகிறதுங்க. இந்த பக்கம் போகிறது வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போகிறது, சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கும் போகிறதுக்கு போகிறது. இங்கே பாருங்க டூரிஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன் கோட்டையினுடைய சுற்றுப்புற பரப்பளவு ரொம்ப பெருசுங்க. 3 ஏக்கராவுக்கு பக்கமாக வருமாமா. அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தமெல்லாம் நன்னாலாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா இங்கே நின்று கண்காணிக்கிறக்காகங்க. இந்த கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சுங்க, இங்கேயும் ஃபுல்லாக டூரிஸ்ட்டு தாங்க. சார் பயங்கரமாக இருக்கும் போலையே. சூப்பர் சூப்பர், வாங்க மக்கள்ஸ் போய் பார்த்துருவோம். ஃபைனலி திருமயம் கோட்டைக்கு வந்துட்டேங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், பைபாஸ்லேருந்து போகும்போது பெருசாக தெரியல, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது வேறு லெவலில். ஒருத்தர் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்லங்க, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், வெளியின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஒர்த்து தெரியாதுங்க. பக்கத்தில் வந்து பார்த்து ப்ளஸ் அதுபோக கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த திருமயம் கோட்டையினுடைய ஒர்த்து புரிய வரும்.
அவ்வளோ கலைநயமா, அவ்வளோ சூப்பரா உள்ள அவ்வளோ பொக்கிஷங்கள், அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. வாங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதோ பாருங்க மக்கள்ஸ், இந்த ரோடு இருக்கெல்லாம் இந்த வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். ஸ்வஸ் பாரத்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க கோவிலை. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்களேன், கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் ஒன்றுங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் ஐயர் குளிச்சுட்டு இருந்தாங்க, பட் எல்லோரும் வந்தால் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் ஒர்க் பண்ணுறவங்க குளிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க, ஒரு ஐயர் குளிச்சுட்ருக்காரு, இங்கே ஒரு ஐயா குளிச்சுட்டு இருக்காரு. இல்லை யார் வேணால் குளிக்கலாம், மட்டும் தெரியுது. செம்மங்க, பயங்கரமாக இருக்குது. இதில் ஒரு குன்றுங்க, அந்த குன்றை சுற்றி அழகாக கோட்டையாக வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள், கண்காணிக்கிறதுக்காக அங்கங்கே வந்து சின்ன சின்ன, இங்கேருந்து பார்த்தா சின்னதாக தெரியுது, அங்கே இருந்து பார்த்தா போனால் அது பெரிய வாயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, உள்ள போல வாங்க. நம்ம வந்து சைடிலிருந்து போகிறோம்னு நினைக்கிறேன், ஏன்னா குளத்துலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சைடிலேருந்து உள்ளே வரோம். அப்பா இங்கே வாருங்க, உள்ளே வந்த உடனே அசந்து போயிடணும். அங்கே வாருங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கோபுரம். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க, ரொம்ப பழமை வாய்ந்தது இந்த இடம், சூப்பராக இருக்குது பாருங்களே மக்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் இங்கே உள்ளே வந்து பெருமாள் வந்து நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி நின்ற கோலத்தில். இது வந்து பாடல் பெற்ற தலமாம்மா. திருமங்கையாழ்வார் இருக்காருலாங்க, அவர் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து பெருமையாக பாடியிருக்காருங்களாம்மா. செம்மங்க மக்கள், நல்ல ஒரு தரிசனம், செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளை பார்த்தாங்களா, அடுத்து வந்துட்டு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்க்க போகிறோம். அதாவது படுத்திருக்கிற மாதிரிங்க, ஏசியாவிலேயே இங்கே தான் வந்து பெரிய பெருமாளாம்மா. ஸ்ரீரங்கம் வந்து இதுக்கு அடுத்தது தானுங்களாம்மா. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய கோயிலாக இருக்குதுங்க. நான் வெளியிருந்து பார்க்கும்போது சும்மா சாதாரண கோட்டை மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அது வந்து அவ்வளோக்கு பிரபலம் கிடையாது. திருமயாப்பிடிங்கிறது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி தானாம்மா புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஆனால் வெளியிருந்து பார்க்குறப்போ பெருசாக ஒன்றுமே ஒரு அபிப்பிராயம் இல்லை. உள்ளே வந்து பார்த்தா மெர்சல் ஆகிட்டேன், அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள், அவ்வளோ ஒரு கலைநயம். சான்ஸே இல்லை, கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த திருமயத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு வாங்க. வந்தீங்க அப்படின்னா பெருமாள் சிவன் எல்லாத்தையும் தரிசிக்கலாம். கேர்ள்ஸ் சான்ஸே இல்லைங்க, அதுதான் வந்து மெயின் கோபுரங்க. நம்ம வந்து சைடுலேருந்து வந்தோம், அந்த குளத்துலேருந்து வந்தாங்களா, நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்க அப்படின்னா திருமயம் கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக பெருமாளை தரிசிக்க வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிக சூப்பரான சிற்பங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் எத்தனையோ கோவிலுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருச்செங்கூர் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் அங்கெல்லாம் வந்து சிற்பம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி தன்னந்தனியாக கால் போருங்க, காலை தன்னந்தனியாக பிடிச்சிக்கலாங்க. இவர் வந்து மீசையை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவர் வந்துட்டு அவரோட ஆயுதத்தை வச்சு மிரட்டுற மாதிரி, செம்மங்க, வாய்ப்பே இல்லைங்க. இங்கே பாருங்களேன், இந்த அம்மா வந்து அது ஒவ்வொரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு மனுஷன், அந்த பாருங்க அந்த கால், அந்த கெண்டைக்கால் இப்படி, அந்த முட்டிங்கால், கீழே பாதம், எல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்று ரெண்டு, இந்த இங்கே இருக்கிற தூணு ஃபுல்லாகவே அதே மாதிரி தாங்க. வா இல்லை, நான் உண்மையாலுமே இங்கிருந்து காரைக்குடி போகும்போது திருமயம் சொல்லிட்டு போனேன் தெரியுங்களா, அப்போ பெருசாக எனக்கு நாட்டமே இல்லை, நான் ஸ்ரீரங்கம் அதெல்லாம் தான் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ நினச்சிட்டு இருந்தேன்.
கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த திருமயத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், பெருமாள் கோயில், பெருமாள் கோயில் தான் பார்த்துருக்கோம். சிவன் கோயில் வந்து அது வந்து குடைவரை கோயில் தான். அது என்ன பார்க்கல, இதை பார்க்க போகிறோம். இந்த கொஞ்சம் நேரத்தில் 12 மணி ஆயிரும், நட சச்சிடுறாங்க, டக்குன்னு போகலாம். சான்ஸே இல்லை, வேற லெவலு. இதை பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், உங்க லைஃப்ல வந்து மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே பாருங்க மக்கள், திருமயம் கோவில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வர்றவர் பாருங்க, ஃபுல்லாக வந்து சக்கரத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு சக்கரம் சக்கரத்துக்கு சென்டரில் வந்து சாமி இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் பாருங்க சக்கரத்தாழ்வார் மக்கள்ஸ். இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்க பெருமாள், ஏசியாவிலேயே மிகப்பெரிய பெருமாளுங்க. திருமையர்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லை, குடைவரை கோயில். நீங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீரங்கம் பெருமாள்லாம் இருக்கார்லங்க, அப்புறம் விட இவர் பெருசு. ஏசியாவிலேயே மிகப்பெரிய பெருமாள் இவர் தானாமா? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இவர் தான் மிகப்பெரிய பெருமாளாக இருப்பார். படுத்திருக்கிற கோலத்தில் உள்ள குடைவரை கோயிலுங்க, அந்த பாறை இருக்க மாதிரிலங்க ஃபுல்லாக பிளாக் கலரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவர்கள் சப்த ரிஷிகள்லாம் போட்டு கீழே பூமாதேவி. ஓ, எனக்கு அப்படியே உள்ளே போய் ஆடி போயிட்டேன். அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ சிறப்புங்க. சான்ஸே இல்லை பா, என்ன ஒரு இது காட்சி. மக்கள் இந்த இடத்துலேருந்து, இந்த இடத்துலேருந்து இதை பாருங்க, இந்த இந்த தூணு, இந்த நந்தி, உள்ளிருக்கூடிய சிவபெருமான் எல்லாமே குடஞ்சி செஞ்சது, பாறையை குடஞ்சி இதெல்லாம் செஞ்சது. இது எதுவுமே வெளியிருந்து கல் கொண்டு வரலையாம். இது வந்துட்டு அம்மன் சன்னதிங்க, இதை பாருங்க. இது வந்து ஒரே பாறை சரிங்களா, திருமயத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை இதுக்குள்ளதான் வந்து சிவன் கோயில் இருக்குதுங்க. அப்படியே குடஞ்சி இது வந்து கட்டுனது, இது வந்து மலைக்கோட்டை அப்படியே, அதாவது இயற்கையாக இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, ஏகப்பட்ட கல்வெட்டுகள், இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான், தெரியுதுங்களா? இது பூராமே, இது பூராமே கல்வெட்டு தாங்க. இங்கே பாருங்களே, வா 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 வா, ஏங்க எவ்வளோ எழுதியிருப்பாங்க இங்கே பாருங்களே. இந்த லாஸ்ட்ல இருந்துங்க, இதோ பாருங்க, இதிலிருந்து இதிலிருந்து இது பூராமே மேலிருந்து மேலிருந்து கீழே வரைக்கும் அடிக்கும் தலைக்கு ஃபுல்லாக வந்து தமிழ் எழுத்துக்களால் கல்வெட்டுகள் எழுதியிருக்காங்க. அப்பா நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குதுங்க. அண்ணா வணக்கண்ணா. ப்ரோ, இப்போ நம்ம திருமயத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் சன்னதியில் இருக்கோம். நான் உள்ளே வந்து பார்த்து ரொம்பவே மெய்சில் எடுத்துட்டேன். காரணம் வந்து ஒரே பாறையில் பல்லவர்கள் வந்து அந்த பாறையை குடைஞ்சு, இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. இது வந்து 1300 வருஷம் பழமையான கோயில் இது. சரி, இது வந்து இப்போ நரசிம்மவள்ள பல்லவன் அப்படிங்கிற பல்லவர் மன்னர் வந்து மலையிலே குடைஞ்சு சிவன் பெருமாள் ரெண்டு கோயிலையுமே வந்து அவர் தான் வந்து குடைவரை கோயிலாக கட்டியிருக்காரு. பின்னாடி மலைக்கோட்டை இருக்குது, திருமைய மலைக்கோட்டை இருக்குது, அதில் அப்படி குடைஞ்சு கட்டியிருக்காரு. சரி, சிவன் பேர் சத்தியகிரீஸ்வரர், பெருமாள் பேர் சத்தியமூர்த்தி பெருமாள். சத்தியம் சத்தியம் நீயம் வருதுன்னா வந்து ஊர் பேர் வந்து திருமயம், திருமயம் வந்து திருமெய்யம் அப்படின்ட்டு இருந்தது. மெய் அப்படின்னா வந்து உண்மைங்கிற பொருளை கொண்டுக்கிட்டு சத்தியகிரீஸ்வரர் சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்ட்டு அதே பேரே வச்சுட்டாங்க. சத்திய பூமி அப்படின்ட்டு திருமயத்தை சொல்லி சொல்லுவாங்க. சரி, அம்பாள் பேர் வேணுவனேஸ்வரி, வேணுவனம் அப்படின்னா வந்து மூங்கில் காடு அப்படின்ட்டு கிரந்தத்தில் பொருள் வரும். அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே மூங்கில் காடு அமைஞ்சிருந்ததுனால அம்பாளுக்கு அதே பேரே வச்சு சொல்லி வச்சுட்டாங்க. சரிங்கய்யா. இப்போ பல்லவர்கள் வந்து மோஸ்ட்லி காஞ்சிபுரம் அந்த சைடு தான் வந்து குடைவரை கோயில்கள்லாம் நிறையா, நீங்கள் அங்கே அந்த சைடு போனீங்கன்னா ஏகப்பட்ட குடைவரை கோயில்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இந்த சைடு ரேராக வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்கே ஒன்று கட்டியிருக்காரு. கட்டியிருக்காரு நரசிம்மவள்ள பல்லவன் அப்படிங்கிற மன்னர் வந்து கட்டியிருக்காரு. ஓ, சரி சரிங்க. இந்த மலைக்கோட்டையே பல்லவர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்களாங்கய்யா, இல்லை மாதிரி அதுக்கப்புறம்? ஆமாம், 700களில் வந்து பல்லவர்கள் தான் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து, சோழர்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆன சமயங்களில் பல்லவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா இடங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி வந்து அந்த சமயங்களில் தான் வந்து எல்லா குடைவரை கோயில்களுமே கட்டினாங்க. 600-700 அந்த சமயங்களில் தான் கட்டினாங்க. சரி, இது வந்து 700களில் கட்டினது, 1300 வருஷம் பழமையாது. 1300 பழமையா? ஆமாம். ஓ, சரி சரிங்க. சரி, வேற ஏதாவது சிறப்பு ஏதாவது இருக்குதுங்க? மேலே மலைக்கோட்டை வந்து கிழவன் சேதுபதி அப்படிங்கிற மன்னர் வந்து
1600களில் வந்து விஜயரகுநாத சேதுபதி தொண்டைமான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ராமநாத சமஸ்தானத்தை வந்து அவர் தான் ஆண்டாரு. அந்த ராமநாத சமஸ்தானத்துக்குள்ளதான் வந்து திருமயம்லாம் வந்து 1600களில் வந்து அடங்குச்சு. சரி, அந்த கோட்டையை வந்து அவர் வந்து போருக்கு போர்க்காண்டி கட்டி புதுப்பிச்சவர். சரி, அதுக்கு வந்து நாலு திசையிலேயும் வந்து நாலு தெய்வங்களை வந்து காவல் தெய்வமாக நிறுவினார். சரி, அதில் வந்து வடக்கை பார்த்து இருக்கிறது வந்து பைரவர். சரி, கிழக்கு மேற்குல வந்து முனீஸ்வரர் கருப்பா இருக்காரு. சரி, தெற்குல என்ன சுவாமி இருந்ததுன்ட்டு அது இதுல இங்கிலீஷ்காரங்க வந்தோடனே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சு. வடக்கு பார்த்து பைரவர் வந்து ரொம்ப விசேஷம். நீங்க வந்து ரொம்ப பார்க்க முடியாது, அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது. தெற்குலதான் எல்லா ஊர்லயுமே இருப்பாரு. சரி, இங்க வடக்கு பார்த்து இருக்கிறது அது ரொம்ப விசேஷம். ஆமாங்க, பார்த்தேன் ரோட்ல போற காரு பஸ் அதுல போறவங்க 10 வண்டியில 9 வண்டி நீ கண்டிப்பா நீ பாட்டி சாமி மட்டும் தான் போவாங்க. சாமி மட்டும் தான் போறாங்க. ஆமா, குகை பைரவர்னு சொல்லிட்டு. ஆமா, காவல் தெய்வமா திருமயத்தையே வந்து காவல் தெய்வம் வருதான். அவருதானுங்களா? ஓ, சரி சரிங்க. சரி, இங்க சிவனும் அம்பாள் வந்து இங்க வந்து சமான வீசனம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிழக்கு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வந்து கல்யாண திருக்கோலத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல ஏதாவது நியாயம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கோர்ட் ஏதாவது உங்களுக்கு இழுக்கை போச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். சரிங்க, சரிங்களா? சரி, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் வந்து இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பைப்பு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. மலைக்கோட்டை வாருங்க, நம்மளுக்கு அங்கே இருக்குது. வாய் அடைச்சி போயிட்டேன், மெய் சிலிர்த்து போயிட்டேன். வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. இதுக்கு மேலேயெல்லாம் எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. ஒவ்வொரு ஏரியாவை பார்க்க பார்க்க இன்னும் காஞ்சிபுரம் சைடெல்லாம் போய் பல்லவர்கள் கட்டின அந்த கோயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நான் வந்து வாயடைச்சு போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வெளியே வந்து கேட்டு சாத்த போகிறாங்க. அதனால் ஐயா வந்து கூப்பிட்டாரு. சரி, ஓகே மக்கள், நம்ம தான் கடைசி. ஐயா வந்து ரெகுலராக வரவர், ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக கிளம்பிங்க மலைக்கோட்டை. இந்த பக்கம் வண்டி வந்து எடுத்துக்கிட்டு அப்படி சுற்றி வந்து அந்த பக்கம் தான் டிக்கெட்டு மேலே மலைக்கு போகிறதுக்கு. அங்கே வந்து படியேறி உள்ளே வந்து சிவன் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி. அது போக அங்கே பீரங்கியில் இருக்காம மேலே வாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். திருமய மலைக்கோட்டை வேற லெவல். வெளியே வந்தாச்சு. அது வந்து பெருமாள் சாமியினுடைய ராஜகோபுரம், அந்த பக்கம் சிவன் கோயிலினுடைய ராஜகோபுரம். மலைக்கோட்டை, மலைக்கோட்டைக்கு மேலே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுதாங்க கோட்டையினுடைய சுற்றுப்புற சுவருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரா 4 ஏக்கரா வரும்னு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமாக இந்த கோட்டைக்கு உள்ளதான் இந்த ஊரே இருந்திருக்குது. அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பு அரணுக்காக தான் வந்து இந்த கோட்டையை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த பாறையை பாருங்களேன், அந்த குண்டு குண்டாக இருக்கிறதுல பெரிய பாறையாக இருக்கிற மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டையை பார்த்து ஏதாவது தெரியுதா? உள்ளே போய் பாருங்க. உள்ளே போய் பாருங்க, குடைவரை கோயில். சான்ஸே இல்லை, உலகத்திலேயே நம்பர் ஒன் பெரிய பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி சிவன். சிவலிங்கமும் பெருசு, பயங்கர பெருசு. கோவிலையே வந்து கொடஞ்சுருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஊர் பூராமே இது ஒரு மிகப்பெரிய ஊர். இந்த திருமய ஊரே வந்து இந்த கோட்டை சுற்றுப்புற சுவருக்குள்ளே தான் இருந்திருக்குது. இப்போ நம்ம சுற்றுப்புற சுவர் நம்மளுக்கு வெளியே தான் இருக்குது. கிரேட்டில் என்ன மாதிரியெல்லாம் ஆண்டுருக்குறாங்க. அப்பப்பப்பப்பப்பா, இன்னைக்கு நம்மளாம் ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அந்த காலத்தோட பிடும்போது உண்மை அதுதான். இதை பாருங்க, சுற்றுப்புற சுவர் இங்கே இருக்குது பாருங்கள். எங்க என்னங்க இது? இது என்ன சும்மாவோ சொன்னாங்க கோட்டைன்னு சும்மாவோ பேர் வச்சாங்க. இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி வந்து மண்டபங்கள் இருக்கு. பீரங்கி பாருங்க, பீரங்கி இருக்குதுங்க. எப்பா இது யாரு காலத்துல வச்ச பீரங்கின்னு தெரியல. இங்க பாருங்க, இரும்பு பாருங்க, இரும்ப உருக்கி. இது வந்து உருக்கு, இரும்பு இல்ல உருக்கு. இதுக்குள்ளதான் அந்த குண்டை போட்டு சுட்டுருப்பாங்க. சும்மா இப்போ வந்து சோகேஸ்க்காக வச்சிருக்கிறாங்க. சாமி எம்மா பெருசு பாருங்களே. இவருங்க இதோட இந்த இடம் இப்படி முடியுது. இது என்ன எனக்கு ஒரு புரியல. இங்கே ஒரு பீரங்கி, அங்கே ஒரு பீரங்கிங்க, ரெண்டு பீரங்கி. இது இங்கே அது பாருங்க, இதுக்குள்ளே ரோடு போகுது. இந்த கோட்டைக்குள்ளே பூந்து ரோடு உள்ளே போகலாம். நான் அதனால் பைக் உள்ளவனா நிறுத்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பசங்க வந்து வாலிபால் விளையாடுவங்க போல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கல்கோட்டைங்க. எப்பா திக்குமுக்கே தெரியாது போலையே. இந்த பீரங்கி வந்து ஒட்டஞ்சி கிடக்குதுங்க. முன்னாடி வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. ஒருவேளை உள்ளே வந்து இங்கேயே வெடிச்சிருச்சோ. உள்ள வரங்க கல் மாதிரி அடைச்சிருக்கு பார்த்தீங்களா, குண்டு இங்கேயே வெடிச்சிருச்சோ. ஆமாங்க, அப்படியே தான் இருக்குது. அதனால தான் முன்னாடி இருக்கிற இடம் பிச்சுக்கிட்டு போயிருச்சாரு இருக்குது. இங்கே அதில் பாருங்களேன், இது பாருங்கள் முழுமையாக இருக்குது. இங்கே இருந்து வந்து ஹோல்ஸ் ஃபுல்லாக தெரியுது. ஓகேங்களா, இந்த பீரங்கியில் வந்து பாருங்கள் முன்னாடி வந்து சேதம் அடைஞ்சிருக்குது, சிதலம் அடைஞ்சிருக்குது. இதுதான் வந்து ஒருவேளை அந்த கல்லாக இருக்குமோ, ஒருவேளை இங்கேயே வெடிச்சிருக்குமோ தெரியலைங்க, என்னென்னு தெரியல மக்கள்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
இங்கே தான் முனீஸ்வரன் கோயில் இருக்குது. நான் கூட அதுக்கு தனியாக ரூட்டு போடுங்கய்யா, நான் கூட அதுக்கு தனியாக ரூட் வரணும்னு நினச்சேன். நம்ம அங்கே ரெண்டு பீரங்கி பார்த்தோம் இல்லைங்க, இதை வாருங்க கோட்டை வாருங்க, இதுக்குள்ளேயே ரோடு போட்டு இதை வாருங்க, இது வந்து வெளியே போகிற ரூட்டுங்க. ஃபைனலாக வந்து முனீஸ்வர சாமி வழிபட்டாச்சுங்க. நான் அப்போ இந்த முனீஸ்வரனை எங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, இதை வாருங்க அதில் வந்து திருமயூர் ரோடு அப்படி தான் போகுது. நான் அந்த வழியாக காரைக்குடியில் வரும்போது இந்த வழியாக வந்தேனுங்களா, அங்கேருந்து பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்னடானா, அங்கே உள்ளேயே அந்த கோட்டைக்கிலேருந்து உள்ளே அந்த ஊர் இருக்கு மேலே, ஊருக்குள்ளேருந்தே வழி வருது. நான் கூட இதுக்கு தனியாக வழி வரும்னு நினச்சேன். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனான ஒரு விஷயங்கன்னு நினைங்களேன். அதான் உள்ள ஊர் கோட்டை, அதுக்குள்ளேருந்து ஒரு ரெண்டு மண்டபம், இங்கே ஒரு மண்டபம் அது ஒரு மண்டபம், நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல இது ஒரு மண்டபம், அங்கே வந்து ரோடு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து வெளியே போய் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா டிக்கெட் எடுத்து மேலே மலைக்கோட்டைக்கு போகலாம் மேலே அங்கே போகலாம். வாங்க போகலாம் வாங்க, முனீஸ்வர சாமி வழிபட்டாச்சுங்க. செம்ம இங்கே ஒரு பேர் அங்கே இருக்குது பாருங்க, அங்கங்கே பீரங்கி வச்சுருக்காங்க அசால்ட்டாக. செம்ம மக்கள், நம்ம எந்த ரூட்டில் போகிறோமோ மறுபடியும் அதே ரூட்டில் தான் போகிறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்புடின்னா, நேரு இதாக பாருங்க, அப்படியே வந்து லெஃப்ட்டு போய் கோயிலுக்குலாம் போனோமா, இப்போ வந்து நேரு போய் மலைக்கோட்டைக்கு மேலே டிக்கெட் எடுத்துகிட்டு போக போகிறோம். மக்கள்ஸ் கோட்டை அங்கே இருக்குது, உள்ளே ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால உங்களுக்கு போகும்போதே காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மல்லிகை கடைக்கு வந்திருக்கிறேன், நம்ம மாயாவினுடைய மல்லிகை கடைக்கு. ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு லீவ் நாட்டு கூட்டம், அதான் அதான் ஒரு குல்கோவி ஒன்று குடிச்சிட்டுங்க, ரொம்ப மலை ஏறலாம், தனித்தவம் இருக்கு. நம்மளுக்குலாம் பல்லே கத்தி காலில் இருந்து ஓட்டேக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த கார்த்தி இந்த படத்தை சிறுத்தை படத்தை சொல்லுவார்ல அந்த மாதிரி இருக்குதுங்க, வேற லெவல். இன்னொரு குல்கோ கொடுங்க, பத்து ரூபா தானே, இன்னொன்று கொடுங்க, இன்னொன்று வாங்கி குடிச்சிட்டுங்க போலாங்க. ஃபைனலி வந்து மலைக்கோட்டைக்கு போகிறோம்ல, அந்த வழியில் வந்தாச்சுங்க. டிக்கெட் வந்து 20 ரூபா பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. செமையாக இருக்குங்க, இந்த இடம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய கிராஸ் எல்லாம் வச்சு, புற்கள் எல்லாம் வச்சு ஜம்முன்னு இருக்குது. வாங்க மேலே போய் பார்ப்போம், கும்முன்னு இருக்குமா எனக்கு தெரியல. செம்மங்க, இந்த செம்மங்க வேற லெவல், இதை விட்டால் வேறு வார்த்தையே தெரியாதாடா அப்படின்னு நினைக்கிறீ கேட்குறீங்களா? வாங்க போகலாம் வாங்க. இதோ பாருங்க மக்கள், இதில் தான் வந்து மேலே ஏறி போகணும் போல, இல்லை மேலேருந்து கீழே வராங்க. இது மாதிரி எத்தனை கதவுகள் இருக்குன்னு தெரியல. அப்படியே இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு வந்து ஸ்பேஸ் இருக்குது செம்ம. சரி வாங்க மக்கள், நம்ம மேலே போகலாம். எப்படிண்ணா இருந்துச்சு மேலே? நல்லா இருக்கா? என்னென்ன பார்த்தீங்க? எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஓகே. எங்கேருந்து வந்திருக்கீங்க? புதுவையிலா? ஓகே. சரி ஓகே மக்கள், வாங்க போகலாம். அப்போ வழிவிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். வாங்க மக்கள் போகலாம். செமையாக இருக்கும் போலையே மேலே. இதோ பாருங்க, கீழேருந்து இவ்வளோ ஹைட் ஏறி வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாடி வீடு என்ன ஹைட் இருக்குமோ அவ்வளோ ஹைட் ஏறி வந்துட்டோம். மேலே வந்த உடனே எங்கிட்ட வந்து ரைட் சைடில், அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் இல்லைங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் பாறைக்கு மேலே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம், நல்லா குழு 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 வரக்கூடிய டூரிஸ்டெல்லாம் அது கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதோ பாருங்கள், நம்ம வந்தமல்ல அந்த வாயிற்கதவு. நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே பாருங்களேன், ஒரு பாறை ஒன்று மிகப்பெரிய பாறையாக இருக்குது. சரி வாங்க மேற்கொண்டு பயணிக்கலாம். அங்கங்கே பாருங்களேன், ஒவ்வொரு பாறையும் எம்மா பெருசு இருக்குன்னு சாமி, அது கீழே அந்த அக்கா அசால்ட்டாக படுத்துருக்குது. ஒரு யோசிச்சு பாருங்க, அந்த பாறை சும்மா ஒரு சின்ன இதில் நின்றுட்டு இருக்குதுங்க. இதுக்கு அடியில் ஃபுல்லாக ஸ்பேஸே இல்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் பாறை நின்றுட்டு இருக்கு, ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கு. பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்க, இங்கே ஒரு பாறை அதே மாதிரி தான், இங்கேயும் சூப்பராக இருக்குது, பெரிய பாறை. மேற்கொண்டு வந்தோம் அப்புடின்னா, மேலே போய் பார்த்தோம் அப்புடின்னா அந்த திருமய ஏரியா செம்மையாக தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இதோ பாருங்க மக்கள், இந்த இடத்துல தெளிவாக படித்து சொல்கிறேன். இந்த நினைவுச் சின்னம் 1958 பழங்கால நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ்
தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. 1958 இந்த திருமயங்கோட்டை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம், அது அதனுடைய கட்டுப்பாட்டில் வந்து 1957 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் சரிங்களா, அந்த சட்ட விதிகள் உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து 2வது வாயிற்கதவுங்க, முதல் வாயிற்கதவு அங்கே, நெக்ஸ்ட் வந்து 2வது வாயிற்கதவு. இதை தாண்டினோம் அப்படின்னா மேலே கோட்டையினுடைய உச்சிக்கு போயிடலாம். இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்கு, வேற மாதிரியா, வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி ஆயிரம் வேற மாதிரி சொல்லலாம். எப்படி கட்டியிருப்பாங்க இந்த இங்கே மேலே வந்து ஒரு பாலி ஒன்று இருக்கும் போல இந்த பிரமிடு கீழே, அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி தடுப்பு போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட்லாம் வந்து உள்ளே இது இறங்கிடுவாங்கல்ல, நீஸ் தெரியாதீங்க எதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்பி தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. இதோ பாருங்க உள்ளே வந்து பாலிங்க, இது வந்து ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் ஃபுல்லாகவே கம்பி வச்சு அடைச்சிட்டாங்க, தடுப்பு பண்ணி அடைச்சிட்டாங்க. சரி ஓகே மக்கள் மேலே போகலாங்களா, செம்ம டூரிஸ்ட்டு பாஸ் பாட்டுங்க, உண்மையாலுமே ஒர்த்து. ஐயா எப்படி இருக்குது இடம், சூப்பராக இருக்கா, எல்லாம் எந்த ஊர்ல வந்துருக்கிறீங்க, எங்கே பிள்ளையார் வெட்டி இருந்தா, இதான் முத தடவை, இது முத தடவையா, எப்படி முத தடவையா, இப்படி மேலே வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஆ பிரமிப்பாக இருக்குதா இல்லையா, கீழே கோயிலுக்குலாம் போனீங்களா, எல்லாம் பட்டீங்க, ஆ இங்க தெரியாது, வீடியோ வீடியோ எடுக்கிற வீடியோ எடுத்து நாளைக்கு உலகம் ஃபுல்லாக அனுப்ப போகிறேன். செம்மங்க இங்கே வரும் இவங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க என்ஜாய் பண்ணுறக்கு, ஃபேமிலியோடும் வரலாம், நீங்கள் பேராகவும் வரலாம், என்ன மாதிரி சிங்கிளாகவும் வரலாம், பசங்களோட வரலாம், இப்படி வேணால் வரலாம், வேற மாதிரிங்க வாங்க. அந்த கோட்டையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் சரிங்களா, எடுத்த உடனே மேலே போகக்கூடாது, எல்லா இடத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு மேலே போகணும், செம்மையாக இருக்கு சே. எனக்கு அப்படியே திடீர் இந்த அந்த காலத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஃபீலிங்கு ஃபீலிங்கு. அப்பா கோட்டை மேலே ஏறிட்டுங்க, இதோ பாருங்க இதுல அங்கங்க சந்து மாதிரி இதே மாதிரிதாங்க இருக்குது, ஃபுல்லா பயங்கரமா இருக்குதுல்ல, வாவ் கீழே விழுந்தா மண்டகடையில தெரிஞ்சு போயிடும். காலையில குளியாடினோம்ல, குளிச்சோம்ல, அந்த இடத்துல தான் குளிச்சோம், அங்கிருந்து தான் கோட்டையை உங்களுக்கு காமிச்சேன், இன்னும் குளிச்சுட்டு இருக்காங்க. எனி டைம் இந்த பாலியில் வந்து குளிக்கிறது துவைக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். காலபைரர் கோயில் வந்து இது கீழே தான் இருக்குதுங்க, இதான் அந்த லாரி போகுதுல்ல, ஆ அந்த லாரி இல்லை, அது அங்கே நிற்கிது பாருங்க, வண்டியில் நிற்கிது பாருங்க, அங்கே அந்த கோட்டை வெளியே சுற்றுப்புற சூழல் அந்த கம்மா ஆரம்பிக்கிறது இல்லைங்க, தண்ணியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் காலபைரர் கோயில், செம்மையாக இருக்கும், போகும்போது போயிட்டு போகலாம். அதனாலே மேலே வந்துட்டோம், இங்கே பாருங்க கீழே பீரங்கி பார்த்தோம்லங்க, அது வந்து இதில் வந்து ஒரு முக்கால்வாசி இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே இருக்கிற பீரங்கி ரொம்ப பெருசு, பயங்கரமாக இருந்துச்சு, ஃபோட்டோ ஷூட்டு போட்டு தள்ளியாச்சு, தம்பளைன் பிச்சருக்காகத்தான், நம்மளுக்கு வேறெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, தம்பளைன் பிச்சருக்கு செம்மையாக ஃபோட்டோ விழுந்தால் போதும். இங்கே பாருங்க மக்கள் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமயம் இருக்குதா, இந்த திருமயம் ஏரியா ஃபுல்லாக தெரியுது, ரொம்ப ஹைட்டில் கீழேருந்து ஒரு ஒரு 300-400 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், 400 அடி இருக்காது, ஒரு 300 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. சரி ஓகே மக்கள் மேலே போயிட்டு பீரங்கி பார்த்தோமா, கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அந்த சென்டர் பிளேஸ்க்கு வந்துட்டோம், இன்னும் கேள போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து அந்த படி மேலே ஏறி சிவனை பார்க்குற மாதிரிலாம் குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சிவன் வந்து கீழே தான் இருக்காரு, வாங்க போல வாங்க, அதை பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சுது. ஆனால் நல்ல ஸ்பேஸுங்க, விசாலமான இடம்னு வைங்களேன், ஒரு 1000 கணக்கில் டூரிஸ்ட் வந்தாலுமே ஃப்ரீயாக தான் இருக்கும், ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக திருமயம் வந்தீங்க அப்படின்னா திருமயம் கோட்டையை மிஸ் பண்ணிடாதீங்க, கீழே இருக்கக்கூடிய கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த 2வது நுழைவாயில் இருக்கலங்க, அதுலேருந்து சைடில் வரோம் பார்த்தீங்களா, சைடில் வந்து இறங்கணும் அப்படின்னா அதோ பாருங்க கீழே வந்து ஏணி படிக்கட்டி மாதிரி ஏறுது, இந்த படிக்கட்டில் ஏறும்பொழுது பார்த்து ஏறுங்க, ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதில் ஏறுனீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன கம்பி தான், இதையும் அதை மாதிரி போட்டிருக்கலாம், எதனால் இப்படி போட்டாங்கன்னு தெரியல, அதில் வேணால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க, கால் வைக்கிறதுக்கு இடம் அதிகமாக இருக்குது, நானும் அதில் தான் ஏற போகிறேன், ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு ஏறணும் காட்டி விசுகுன்னு ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவோம், சொன்னால் அந்த பக்கமே ஏறலாம்.
அம்மா எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க, இறங்கி வரட்டும் அப்ப நம்ம ஏறலாம். செம்மங்க, வாங்க வாங்க வாங்க. வடிவேலு காமெடி மாதிரி ஏறிட்டீங்க, ஏறும்போது ஏறிட்டீங்க, வரும்போது இறங்கும்போது தான் பெட்ரு. நம்ம மேலே போகிற டயத்துக்கு மேலே யாருமே இல்லை, நிம்மதியாக ஐயனை. அதாவது மேலே யாரும் ஆளுங்க இருந்தாங்கன்னா அந்த ஒரு இது வராது, அந்த ஒரு வைப்பு கிடைக்காது. தன்னை தனியாக இருந்தோம் அப்படின்னா அந்த வைப்பு நல்லாயிருக்கும். வாங்க மேலே போல வாங்க. ஓம் நம சிவாய சிவாய நமக. வேற லெவலுங்க. ஆனால் ஏறுறது மட்டும் பார்த்து ஏறுங்க, கால் மட்டும் ஸ்லிப் ஆகிட போதுங்க. வந்தீங்க அப்படின்னா சரியா செம்ம. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக. நான் அதுலேயே ஏறியிருப்பேன். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் மிஸுக்குன்னு கால் ஸ்லிப்பாச்சுன்னு வைங்களேன், சம்பவம் ஆயிரும். வந்தாச்சுங்க. ஏ அப்பா ஓம் நம சிவாய சிவாய நமக. மக்கள் சிவசிவா சிவாய நமக 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. என்ன சொல்றேன் தெரியல. இது வந்து குடஞ்சு செதுக்குனது. இந்த லிங்கை வந்து வேற கல்லிருந்து செதுக்கல. இதே மாதிரிதான் கீழ இருக்கக்கூடிய சத்தீஸ்வரர் கோயில் இருக்காங்க, அது இதே மாதிரிதான். அந்த பெருமாள் சொன்ன பாத்தீங்களா, ஏசியாவிலேயே பெரிய பெருமாள் சொல்லிட்டு, அது இதே மாதிரிதான். கோயிலை குடஞ்சு இங்க பாருங்க. இப்ப நமக்கு இருக்கிறமா சைடுல பாருங்க, இது வந்துட்டு பாறை. பாறையே வந்து இந்த மாதிரி அழகா டிசைனா செதுக்கி உள்ள வந்துட்டு லிங்கத்தை அப்படியே உருவாக்கி இதெல்லாமே பாறையை செதுக்கிறதுங்க. இதுதான் பல்லவர்களுடைய குடைவரை கோயில். இங்கேயே இப்படி இருக்கோம்னா அந்த காஞ்சிபுரத்துல மாமல்லபுரம் எல்லாம் எப்படி இருக்கும் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா சிவசிவா. யோசிச்சு பாருங்களேன் இவங்க எவ்வளவு கலைநயம். இதோட உள்ள கீழ் இருக்கக்கூடிய சத்தீஸ்வரரும் பெருமாளும் உன்னாட்டகாசமா தூணு நந்தி உள்ள அந்த லிங்கோத்பவர் சின்ன சின்ன அந்த கோயிலுக்குள்ள கருவறை கொண்டக்கூடிய சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே வந்து அந்த பாறை குடஞ்சே செதுக்கினது, வெளியிருந்து கல் எடுத்துட்டு போகாம. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. மக்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஐயனை மனப்பூர நிம்மதியா பிரார்த்திக்க போறேன். நம்ம வந்த நேரம் வேலை மேல யாருமே இல்லை. செம்மங்க. எதனால அந்த அம்மாலாம் அப்படி பயந்தாங்க அப்படின்னு எனக்கு இப்போதான் புரியுது. உண்மையாலுமே எனக்கே கொலையே நடுங்குது. ஏன்னா நம்ம கால் வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதா, அதனால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிட்டோம்னா தொப்புக்கடியும் கீழே விழுந்துருவோம். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் நம்ம உடம்பு வந்து, இதோ பாருங்க நம்ம உடம்பு வந்து இந்த கேப்புக்குள்ளே உள்ளே போயிடும். கீழே நம்ம கால் தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா ஒன்று சென்ட்ரல் அடிபடும், இல்லை அப்படின்னா கீழே போய் விழுந்துருவோம். ஏறுறது கூட பிரச்சனை இல்லை, இறங்குறது மட்டும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. எனக்கே நடுங்குதுங்க. இந்த பருவத மலை இருக்குமல்ல காஞ்சிபுரத்தில், அது கூட இந்த அளவுக்கு பயமா இல்லை. ஏன்னா அதில் கூட உளுந்தோம்னா ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க, இந்த சந்தை எல்லாமே வந்து அடைச்சிருப்பாங்க. இதான் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பெல்லாம் பருவத மலையில் அடைச்சிருப்பாங்க ஏணி பிடிக்கிட்டு. ஆனால் ரொம்ப அது நெத்து குத்தலாக இருக்கும், அது ரொம்ப ஹைட்டு. ஆனால் இருந்தாலும் அது வந்து டேஞ்சர் கிடையாது, கீழே விழுகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்து கால் ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அதுதான் இது, இதில் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள், சிவாய நமக சிவசிவா கீழே வந்தாச்சு. வணக்கம்க்கா. வணக்கம். எப்படிங்க இருந்துச்சு? பெருமயம் கோட்டை வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க மலேசியால இருந்து வரோம், சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோட்டை எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. மேல ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, போனது ரொம்ப நல்லா இருக்கு. வியூ வெரி நைஸ். சோ அந்த வியூக்காக கண்டிப்பா மேல ஏறி போலாம். ஓகே. மேல அந்த பீரங்கி இருந்து அதெல்லாம் பாத்தீங்களா? ஆ பாத்து பாத்து பாத்தீங்க. பீரங்கி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மலேசியால இருக்கு, பட் இது வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் அந்த குடைவரை கோயில் போனீங்களா? இன்னும் போல. அங்க போலையா? ஓகே ஓகே. அங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இங்க தான் பார்க்கணும். ஓகே ஓகே. டைம் இருந்தா போணும். ஓகே ஓகே ஓகே. அப்படியே ஆபட குடுக்குறீங்களா? நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க மலேசியங்களா? நீங்க ஒரே ஃபேமிலியாண்ணா? அது ஒரு ஃபேமிலி. அப்பா ரெண்டு பொண்ணு ஒரு அம்மா. நாலு பேர் மலேசியால வந்திருக்கீங்க. அங்க செட்டில்ட்டீங்களா இல்ல?
அங்கே செட்டில் தான் மலேசியாவே? ஆ மலேசியா பிறந்து வளர்ந்தது அங்கே தான். ஓ வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்க. ஓகேண்ணா ஓகே. எப்படி இருந்துச்சு திருமயம்? ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஓகேண்ணா. இன்னும் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? நேற்று தஞ்சாவூர் போனோம். ஆ தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் பார்த்தோம். ஆ நல்லா சுற்றி எல்லாம் நினைச்சேன் ரொம்ப ஃபேமஸ் போல. பரவாயில்ல, சண்டையும் கட்டி நிறைய கூட்டம் வருது. பரவாயில்லைங்க, சூப்பர் 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 ஹாப்பி. ஃபைனலி கீழே வந்துட்டோம். இதோ பாருங்க, இங்கே தான் வந்து கோட்டை காலபைரவர்னு சொல்லிட்டு இங்கிருந்து நம்ம காரைக்குடி போகும்போதும் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து காரைக்குடி முடிச்சுட்டு கடைசியாக கோட்டையை முடிச்சுட்டு கடைசியாக காமிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வடக்க பார்த்துருக்கக்கூடிய காவல் தெய்வங்க. இதே மாதிரி இந்த கோட்டைக்கு நாலு மூலையில் இருக்காமல், அதாவது அந்த ஐயர் சொன்னார் பார்த்தீங்களா, உள்ள சிவன் கோயில் பூஜா அர்ச்சகர் இருக்கார்ல, அவர் சொன்னார்ல அந்த மாதிரி தான். ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த சாமிங்களாமா. இந்த வழியாக போகிற காரு டூ வீலர் மேக்ஸிமம் பத்து வண்டி போகுதுன்னா அஞ்சு ஆறு வண்டிக்கு மேலே நிறுத்தி நான் கண் கூட பார்த்தேங்க. எலுமிச்சுங்க வைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது எல்லாமே செய்கிறாங்க. சிறப்பாக இருக்கு மக்கள்ஸ். கடைசியாக வந்துட்டு காலபைரர் வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம். திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு என்ன பிளான்னு தெரில, தலைமலை போகலாமா வேண்டாமான்னு இருக்குது. பார்க்கலாம் என்ன பிளான் பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம் மக்கள். சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேசவன். டாடா பை, சீ யூ, பாய்.